நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொரோனா தடுப்பு பணியில தமிழக அரசு தற்போது அதிதீவிரமாக செயல்பட்டு வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கடந்த 29ஆம் தேதி சனிக்கிழமை வந்து தமிழக முதல்வரான MK Stalin கோவை செல்வதற்காக சென்னை விமான நிலையத்தை நோக்கி தன்னுடைய கான்வாயில் வந்து சென்று கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால தான் போலீஸாருடைய பாதுகாப்பு வாகனம் எல்லாமே வந்து அணிவகுத்து வந்தது. சென்னை கிண்டி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே வந்து MK Stalin கார் போகும்போது, அதாவது மேம்பாலத்தில் வந்து MK Stalin கார் போகும்போது பயங்கரமான சைரன் சத்தத்துடன் வந்து ஆம்புலன்ஸும் வந்திருக்கு. அந்த சத்தம் திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. என்னடா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க, ஆம்புலன்ஸே நம்மளை கிராஸ் பண்ணி போகலை அப்படின்னு சொல்லி அதை கவனிச்ச MK Stalin வந்து நம்மளால தான் வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போகாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியாக டிரைவர்கிட்ட வந்து காரை உடனே வந்து ஓரமாக நிறுத்துப்பா, அந்த ஆம்புலன்ஸுக்கு உடனே வழிவிடுப்பா அப்படின்னு சொல்லி உடனடியாக தன்னுடைய காரை வந்து ஓரமாக நிறுத்தியிருக்காரு. முதலமைச்சரான ஸ்டாலினுடைய கார் வந்து ஓரமாக நின்ன உடனே அவருக்கு பின்னாடி பாதுகாப்புக்காக வந்த போலீஸாருடைய வாகனங்களும் உடனடியாக வந்து சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் வேகமாக போயிருக்கு. இதை கவனித்த MK Stalin உடனடியாக, ஆகா ஏதோ ஒரு நோயாளி வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்காரு, இதே மாதிரி வேற எந்த இடத்துலையும் அவருக்கு வந்து தடைகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து உடனடியாக அவருக்கு பின்னால் வந்த பாதுகாப்பு வாகனத்தை ஒன்று அழைச்சி உடனடியாக அந்த ஆம்புலன்ஸுக்கு பின்னாடியே போங்க, அந்த ஆம்புலன்ஸுக்கு எந்த விதமான தடைகளும் ஏற்படக்கூடாது, வழிகள் எல்லாமே வந்து கிளியர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தனக்கு பின்னாடி வந்த பாதுகாப்பு வாகனத்தை உடனடியாக வந்து அந்த ஆம்புலன்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா சாலை ஓரத்திலே வந்து அந்த ஆம்புலன்ஸில் போன கொரோனா நோயை வந்து கண்டிப்பாக வந்து உயிர் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து டிரைவர்கிட்ட வந்து வண்டியை எடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துலேருந்து முதலமைச்சருடைய MK Stalin காரே வந்து புறப்பட்டிருக்கு. அவருடைய கார் புறப்பட்ட உடனே அவருக்கு பின்னால் வந்த போலீஸாரின் பாதுகாப்பு வாகனங்கள் வந்து அணிவகுத்து அவர் பின்னாடியே போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து தற்போது சென்னை போலீஸார் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. தற்போது இந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்க வந்து பயங்கரமாக வந்து வைரலாகிட்டு வருது. அதே சமயத்தில் முதலமைச்சரான MK Stalinுடைய இந்த செயலுக்கு வந்து பலரும் தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் MK Stalinுடைய செயலுக்கு உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.